ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்கள் சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு தீபா ஷாப்பில் இருக்க அடுத்த பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம கேர்ள்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன் அதெல்லாம் தான். ஸோ அதுலலாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றதுலாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் கலர் எனாமல் மாதிரி வச்சு அதில் குட்டி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு டீடைலிங் ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் 120. அதுக்கடுத்தது இது வந்துட்டு ஈவன் குட்டீஸ்க்கு கூட போட்டு விடலாம் அந்த மாதிரி இருக்கும் கலெக்ஷன். ஒரு ஃப்ளார், அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதுவுமே எனாமல் வச்சுருந்தான். இதோட ப்ரைஸ் 210. ஸோ எனாமல்ன்றதுனால இப்போ ஸ்டோன் அப்படின்றப்ப நம்ம அதை விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ எனாமல் அப்படின்றதுனால அந்த பயம் இல்லை. அடுத்தது இந்த இயரிங், இது வந்துட்டு ஒயிட் கலர் ஃப்ளாரல் பேட்டர்ன். இதுவுமே வந்துட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருந்தது. இதோட ப்ரைஸ் 108. இதுவும் எனாமல் வச்சிருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். இது கொஞ்சம் பேட்டர்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் 210. இதை வந்துட்டு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் பேர் பண்ணால் க்யூட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மீடியம் சைஸ்டு இயரிங். இது வந்துட்டு ஹேங்கிங்கோடு வந்து ஹேங்கிங்கில் பொம்பம் இருக்குது, நம்ம எல்லோரோட ஃபேவரட். கிரே கலர் பாம்பம் இருக்கு இதுல. அண்ட் அதுக்கு மேலே வர ரிங்ஸ் டைப்ல இருக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கவும் க்யூட்டா இருக்கு. இதோட ப்ரைஸ் 300. அடுத்து இந்த க்யூட்டான ஒரு இயரிங், இதை தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்துட்டு நம்மளோட வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அண்ட் வேணும்னா நம்ம வந்துட்டு லாங் குர்த்தி கூடவுமே இதை பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. அண்ட் அதில் நான் என்னோட ஃபேவரட் கலர் ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டும் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் 98. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டட் இது. இது வந்துட்டு நெட்டட்டாக இருக்கு. அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் போட்டிருந்தா, மல்டி கலர் ஸ்டோன்ஸ் போட்டிருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இதோட எஃபெக்ட் இருக்கு. இதோட ப்ரைஸ் 49. இதையுமே வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் அதுக்கப்புறமா குர்த்தி அதுக்கெல்லாம் வந்துட்டு பேர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜிம்கா டைப் தான். பட் மேலே இயரிங் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக ஜிம்கா வந்திருக்கனால நீங்கள் இதை ட்ரெடிஷ்னல் வியருக்கும் போட்டுக்கலாம், குர்த்திக்கும் பேர் பண்ணிக்கலாம், க்யூட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 143. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிம்கா தான். பிரமிட் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு ஜிம்கா. இதில் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்குமே. 48 இதோட ப்ரைஸ். அண்ட் இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு தெரியல, பட் ஒரு சில கலர்ஸ் நான் பார்த்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மூணு க்யூட் கலெக்ஷன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பீஸ் இது. இதில் வந்துட்டு ஐவரி ஷேப்பில் ஒரு பேர் வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடவே ஸ்டோன் ஒர்க்ஸும் வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது அதோட டிசைன். இதோட ப்ரைஸ் 150. அதுக்கப்புறம் இந்த இயரிங், இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோன் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கு. ஸோ இதுவுமே க்யூட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 135. அதுக்கு அடுத்தது இந்த பீஸ், இது வந்துட்டு ஒரு ரிங் வச்சுட்டு அந்த ரிங்குள்ள ஒரு பேர்ல் இருக்க மாதிரி அண்ட் மேலே வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க் வச்சு டீடைலிங் அழகாக இருக்கு. இதோட ப்ரைஸ் 150. அதில் ஃபர்ஸ்ட் பீஸ் இது. நீங்கள் சைடு காத்து குத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்துட்டு நம்மளோட மெயின் இயரிங்காகவும், இது வந்துட்டு நம்மளோட சைடு இயரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், க்யூட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு நம்ம தனித்தனி பீஸாகவும் போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 210. என் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ரொம்ப குட்டி ஸ்டோனாக வச்சு நாலு சைடும்
ஃபில் பண்ணியிருக்கனால இது அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுற மாதிரி இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான பிளாக் இயரிங் தான். இதுலேயுமே வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாலு கார்னர்ஸ்லையும் அந்த ஸ்டோனை கிரிப்பாக பிடிச்சிருக்க மாதிரி பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கொஞ்சம் இது பெரிய ஸ்டெட்டு, உங்களுக்கு பெரிய ஸ்டெட்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் பிடிக்கும். இதோட ப்ரைஸ் 210. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடைஸ் இயரிங் கலெக்ஷன் தான். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோருமே ஃபேவரட்டான ஜிம்கா பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு பாக்ஸில் ஜிம்கா. ஸோ ஜிம்கா வந்துட்டு இதில் கொஞ்சம் பெருசு, என்னோட தம் கீழே போகிற அளவுக்கு இருக்கு. அண்ட் மேலே வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, பிகாக் டிசைனிங் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் 165. கொஞ்சம் இது வெயிட் தான், பட் அகேஷ்னலாக போடுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டக் கலெக்ஷன் தான், ஸ்டக் டைப் இயர் தான். ஸோ இதில் வந்துட்டு ஒயிட் ஸ்டோன் வச்சுட்டு இன்னர் ரிங் வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெளியில் வந்துட்டு அவுட்டர் ரிங் வந்துட்டு சன் ஷேப்பில் இருக்கு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் 38. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஹேங்கிங் இயர் ரிங் தான். இது வந்துட்டு என்னோட பெரிய ஃபேவரட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 72. பீகாக் டிசைன், அதோட ஃபெதர்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக வர்த். அடுத்து ஆக்சிஜன் ஜுவல்லரியில் நம்ம பார்க்க போகிறது இந்த குட்டி ஜிம்கா. இது வந்துட்டு சென்டரில் மெரூன் ஃபினிஷ், அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஃப்ளோரல் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 53. அதுக்கடுத்தது இந்த ஜிம்கா. இதில் வந்துட்டு இயரிங் வந்துட்டு பீகாக் ஷேப்பில் இருக்கு. அண்ட் ஜிம்காவில் வந்துட்டு நிறைய டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இதோட ப்ரைஸ் 72. அதுக்கடுத்தது இந்த பெரிய ஜிம்கா, இதோட ப்ரைஸ் 158. அண்ட் இது வந்துட்டு நல்ல பெருசு, கொஞ்சம் வெயிட்டும் இருக்கு, பட் அக்கேஷனலாக போடுறப்ப நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது சில்வர் ஆக்சிடைஸ் இயரிங்கில் நம்ம பார்க்குறது இந்த பிளாக் கலர் இயரிங். இதுவுமே சில்வர் ஆக்சிடைஸ் தான், ஆனால் வந்துட்டு உள்ள டீட்டெயிலிங் எல்லாமே ஸ்டோன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரோஸ் பேட்டர்ன் வந்துட்டு க்ரியேட் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது க்யூட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 180. பார்க்க போகிறது கோல்டன் ஆக்சிடைஸ் இயரிங். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இந்த பீகாக் கலெக்ஷன் தான். மல்டி கலர் ஃபெதர் இருக்க மாதிரி இருக்குது. இது எல்லாமே எனமல் தான். ஸோ ஸ்டோன் ஒர்க் இல்லை, இது எல்லாமே எனமல் தான். ஸோ க்யூட்டாகவும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஸ்டோன் விழுந்துடும் அப்படின்ற பயம் தேவையில்லை. இதோட ப்ரைஸ் 72. அண்ட் இதில் எனக்கு பிடிச்சது டீட்டெயிலிங் எல்லாம் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லாங் இயரிங் தான். இது வந்துட்டு பார்ட்டி வியர்க்கெலாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் இது வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ கோல்டன் ஆக்சிடைஸ் அப்படின்றனால அதுக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டோனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாலுமே வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி பேல் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் 72. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு லாங் இயரிங் தான். இதில் வந்துட்டு ரொம்ப க்யூட்டான இயரிங், அதில் ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கீழே ஹேங்கிங்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு ஒரு எலிஃபெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே ஒரு நார்மல் ஒரு க்யூட்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு கீழே வந்துட்டு செயின் வச்சு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ க்யூட்டாக இருக்குது. ஓவராலாக இது நல்லாயிருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் 65. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டன்லேயே வந்துட்டு ஃபுல் ஸ்டோன் வச்ச மாதிரி ஹெவி வெயிட் இயரிங் தான். இதோட ப்ரைஸ் 159. இது வந்துட்டு லெஹங்கா சாரீ அந்த மாதிரி காஸ்டியூமுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பார்ட்டி வியூஸ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கொஞ்சம் லாங் இயரிங் அண்ட் அது இந்த ஸ்டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கீழே ஒரு கேர்ள் தொங்க வந்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்துட்டு. அதுக்கடுத்தது இந்த லாங் இயரிங் தான். இதுவுமே பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் 129. இதுலேயுமே ரொம்ப மைனியூட்டான ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, குட்டி குட்டியாக. அது பார்க்க அழகாக இருக்குது. அண்டு இதுக்கும் கீழே அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பேர்ல் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டி ஸ்டட் லாங் இயரிங் இருக்க மாதிரி பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிக்கும். போகிறது இந்த இயரிங் தான். இது ஆக்சுவலி கம்ப்ளீட் ஹேங்கிங் டைப்பு, தோடு வராது பட் ஹேங்கிங் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி டைப்பு. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஒரு கேர்ள் டான்ஸ் பண்ணுற மாதிரி அதோட யூனிக் பேட்டர்ன் இருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு குட்டி குட்டி மல்டி கலர் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கலர் ட்ரெஸ்க்கு வேணால் நம்ம இதை பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் 74. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லாங் ஜம்கா. இதுக்கு வந்துட்டு இயரிங் வந்துட்டு தாமரப்பூ மாதிரி ஒரு அழகான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரிய ஜிம்கா, இதில் வந்துட்டு நார்மல் செட்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுற்றி ஹேங்கிங் வந்துட்டு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் 229.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். இது வந்துட்டு சில்வர் ஆக்சிடைஸ்ட். இதோட ப்ரைஸ் 91. இதில் வந்துட்டு ஹேங்கிங்கில் ஒரு 3 layers ஆஃப் ஜிம்கா கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி பேர்ல் தொங்க விட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குது. இயரிங் நம்ம பார்க்க போகிறது இதுதான். இது வந்து இதோட ப்ரைஸ் 150. அண்ட் இதில் வந்துட்டு ஒயிட் கலர் ரேடி ஸ்டோன் எஃபெக்டில் வச்சுருக்காங்க. பார்க்க கூட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் ஒரு ஹேங்கிங் வந்துட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்டோன் ஒர்க் இருக்குது. இது வந்துட்டு லாங் குர்த்திக்கெலாம் பேக் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லாங் இயரிங். இது வந்துட்டு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதோட ப்ரைஸ் 100. இதில் வந்துட்டு ஆக்சுவலி இது பிளாஸ்டிக் பட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங். இதுவுமே வந்துட்டு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு அதுக்கப்புறமா குர்த்திஸ்களாகவுமே பேர் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 225. இதுலேயும் சில கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங். இதோட ஷேப் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு. இது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வியர் தவிர பாக்கி எல்லா ட்ரெஸ் கூடையுமே நம்ம பேர் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நான் எடுத்திருக்கிறது பீச் கலரில் இருக்கு. இதுலேயும் சில கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. இதோட ப்ரைஸ் 75. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு ரிங் டைப்பில் இருக்க ஒரு இயரிங். இது வந்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோடலாம் பேர் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏன்னா சில்வர் ஆக்சிடைஸ், பியூர் சில்வர் ஆக்சிடைஸ். இதில் வந்துட்டு வேறு எதுவும் கலர்ஸ், எனமல், ஸ்டோன் இந்த மாதிரி எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ஸோ இது பார்க்கும்போது குர்த்திக்கு அதுவும் ஒயிட் கலர் குர்த்திஸோடலாம் பேர் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ் 38. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க மாதிரி ஒரு இயரிங். இது வந்துட்டு ப்ரைஸ் 27 தான். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதில் ஃபுல்லாக வந்துட்டு ப்ளூ கலர் போயிட்டு அப்படி இல்லாமல் அங்கங்கே இருக்க மாதிரி க்யூட்டாக இருக்குது. இதையுமே வந்துட்டு நம்ம குர்த்திக்கு பேர் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிம்கா தான். லாங் இயரிங்காக வந்துட்டு 50 ஜிம்காவாக போடுற மாதிரி ஒரு பிடிக்கும் அப்படின்னா இங்கே நிறைய கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் 68. இது வந்துட்டு கோல்டன் ஆக்சிடைஸ். இதே மாடல் சில்வர் ஆக்சிடைஸ்லேயும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த உட்டன் எஃபெக்டில் இருக்க மாதிரி ஒரு லாங் இயரிங் தான். இது வந்துட்டு ஹேங்கிங் டைப்பு, தோடு கிடையாது. அண்ட் இந்த கீழே இருக்க ட்ராப்பிங் வந்துட்டு ஒரு உட் ஃபினிஷில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இதோட அவுட் ஃபினிஷ் மட்டும் உட் ஃபினிஷில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் 68. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃப்ளமிங்கோ பேட்டர்னில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறமா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் 80. அதுக்கடுத்தது இந்த வெஸ்டர்ன் இயரிங் தான் நம்ம பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் 225. இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் அவைலபிள் இருக்குது. அடுத்த இயரிங் இந்த ஃபெதர் ஃபினிஷ் இயரிங் தான். இது வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹேங்கிங் டைப்பு. அண்ட் இதோட ப்ரைஸ் 75. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்த ஹேங்கிங்லேயே நிறைய டீட்டெயிலிங் இருக்க மாதிரியும் அவைலபிள் இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இயரிங் கலெக்ஷனோட ஓவரால் வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த கடையோட ஃபென்டாஸ்டிக் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் முடியலை. அடுத்த பார்ட்டில் உங்களுக்காக கண்டினியூஷன் இருக்குது. ஸோ வேறு என்னென்ன டைப் ஆஃப் இயரிங் கலெக்ஷன்லாம் இருக்குது, இயரிங் இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோட வேறு வேறு கலெக்ஷன்ஸ் இருக்கா, Part 1, Part 2 வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு வ்ளாக் இல்லைன்னா ஒரு கான்செப்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.